Hi, hello and welcome to Buvi's Tutorials. We'll see the complete review of modal verbs with simple explanation. Shall we start? First, nama paakka pora modal verbs may. May engella use aagum, endha mananilaiyila nama irukkumbodhu indha may use pannalam. அப்படின்னு பார்த்தா பொதுவாக யூஷுவல் பொதுவாக பெர்மிஷன். ஸோ பெர்மிஷன் கேட்குறதுக்கு, ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஈவன் விஷ் பண்ணுறதுக்கு கூட, மே காட் பிளஸ் யூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ விஷ் பண்ணுற இடத்துல கூட நம்ம மே யூஸ் பண்ணலாம். அதே போல் பாசுக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மாக ஒரு விஷயத்த சொல்லாமல் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியை சொல்லக்கூடிய இடங்களில் மே யூஸ் பண்ணுவோம். அடுத்து அதோட பாஸ்ட் ஃபார்ம் மைட். ஓகே, ஸோ மை டைமே எங்கே யூஸ் பண்ணலாம்? அதே போல் பாசிபிலிட்டியில் யூஸ் பண்ணலாம், பெர்மிஷனில் யூஸ் பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். பட் மேக்கும் மைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஃபார்மல். ஃபார்மல்னால் என்ன? ரொம்ப மரியாதையோடு பேசும்போது, நம்மளை விட பெரியவங்கக்கிட்ட பேசும்போது எப்படி பேசுமோ அதே போல். ஸோ அந்த இடத்துல நாம் மேயை காட்டிலும் மைட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மேங்கிறது கேஷுவலாக சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டிஷனல் கிளாஸஸில், அதாவது இஃப் கிளாஸஸில் வேர்ப் V2 ஃபார்மில் செகண்ட் டைப்பில் வரும்போது உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கிளாஸ், அந்த சென்டென்ஸ், அந்த வேர்ப் எதை எடுத்துக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். குட் ப்ளஸ் வீவனாவோ இல்லை வுட் ப்ளஸ் வீவனாவோ மைட் ப்ளஸ் வீவனாவோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனல் கிளாஸ் செகண்ட் டைப்லேயும் மைட்டு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து கேன் குட். ஸோ கேன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? அதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி. எபிலிட்டின்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் கேன், அங்கே தான் நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ரிக்வெஸ்ட் பண்ணுற இடத்துலையும், பாசிபிலிட்டி உள்ள இடங்கள்லையும், பெர்மிஷன் கேட்குற இடங்கள்லையும், ஏதாவது ஆஃபர் கேட்கும்போதும் கேனை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும், நம்ம தான் மேலேயும் பெர்மிஷன் இருந்தது, பாசிபிலிட்டி இருந்தது, ரிக்வெஸ்ட் இருந்தது, இப்போ கேன்லேயும் இருக்கே அப்படின்னா நாம் அந்த சிச்சுவேஷனில் கேனும் யூஸ் பண்ணலாம், மேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணும்போது, மாடல் வேர்ப்ஸ் ஒரு க்வெஸ்சன் கேட்டு நீங்கள் ஆன்சர் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெர்மிஷன் ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சனை கொடுத்துருக்காங்க, உங்களை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேனோ இல்லை மேயோ இல்லை இன்னுமே நம்ம பார்ப்போம் ஷாலோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த கேட்டகரிஸில், இந்த மாடல் வேர்ப்ஸில் எந்த மாடல் வேர்ப் ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷனை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் 1 or 2 or 3 மாடல் வேர்ப்ஸ் அக்செப்டபிள். அதே போல் குட்டையும் பாசிபிலிட்டி, ஆஃபர், பெர்மிஷன், எபிலிட்டி, சஜஷன், கேனோட பாஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுற இடங்களில், ரிக்வெஸ்ட் பண்ணுற இடங்கள்லலாம் யூஸ் பண்ணலாம். எப்படி மைட் பார்த்தோமோ கண்டிஷனல் கிளாஸ் செகண்ட் டைப்னா, அதே போல் குட்டையும் நாம் கண்டிஷனல் கிளாஸோட அந்த செகண்ட் டைப், அந்த பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப் வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் நாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து வில், வுட். வுட்டு நம்ம வந்து செமி மாடலில் ஒரு டைப் பார்க்கும்போது நம்ம வுட்டை சேர்த்து பார்க்கலாம். ஸோ வில் எங்கேன்னா கிட்டத்தட்ட இதுவுமே, ரிக்வெஸ்ட் பண்ணுற இடங்கள், விஷ் பண்ணுற இடங்களில், ஏதாவது டிமாண்ட் பண்ணும்போது, ஆர்டர் பண்ணும்போது. பட் வென் கம்பேர்ட் டு வுட், வுட்டை விட இது கொஞ்சம் பொலைட்னஸ் கம்மி தான். ரொம்ப பொலைட்டாக சொல்லும்போது நம்ம வுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதாவது அஸ்யூம் பண்ணி சொல்லும்போது, ஐ திங்க் இட் வில் ரெயின் டுமாரோ, ஸோ அஸ்யூம் பண்ணும்போது இல்லை ப்ரிடிக்ட் பண்ணும்போது அப்போல்லாம் நாம் வில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷால், ஷுட். இப்போ ஷால் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஷாலுமே நீங்கள் பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராமிசஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சஜஷன்லேயோ, ஒரு அட்வைஸ்லேயோ, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ளிகேஷன்லேயோ, டியூட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வர இடங்கள்லையோ, ஸோ அந்த கம்பல்ஷன் அந்த மாதிரி இடங்களில், ஆப்ளிகேஷன் அது மாதிரியான இடங்களில் நீங்கள் ஷூட்டை யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் மஸ்ட்டும் ஷூட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மஸ்ட்டும் ஷூட்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் கம்பேர் பண்ணி சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூட்டை விட மஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது செமி மாடல்ஸ், டேர், நீட், யூஸ்டு டு, ஆர் டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர் டு. ஆட்டுங்கிறது பர்டிகுலராக ஆப்ளிகேஷன் அட்வைஸ் அதுக்காக தான். ஸோ நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அங்கே எப்படி நம்ம ஷூட் மஸ்ட் பார்த்தோமோ,
ஸோ அந்த ஷுட் மஸ்ட் வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் ஆர் டூவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு வேளை மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு பதிலாக செமி மாடல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நீங்கள் ஷுடோ மஸ்டோ போடக்கூடிய இடமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர் டூ யூஸ் பண்ணலாம் செமி மாடலுக்கு. ஸோ மாடல் வேர்பில் உள்ள ஷூடுக்கும் மஸ்டுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலான செமி மாடல் வேர்ப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் டூ. ஓகே, used to past discontinued action habit-னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் முன்னே செஞ்சிட்ருந்தோம் பட் இப்போ அதை கண்டினியூ பண்ணலை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வர இடங்கள்ல எல்லாம் நீங்கள் யூஸ்டு டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸில் நீங்கள் மாடல் வேர்புன்னு கேட்டாங்கன்னா அங்கே வுட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வுட்டும் யூஸ்டு டூவும் இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் சிமிலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீடுனாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். நீடை வந்து நம்ம மெயின் வேர்பாக கூட யூஸ் பண்ணலாம் பட் நாம் இங்கே ஒரு செமி மாடல் அப்படிங்கிற டைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீடுனாலே நெசசிட்டி, தேவை, நெசசரி. ஓகே, ஐ நீட் அ கப் ஆஃப் காஃபி, சம்திங் லைக் தட். ஈவன் நெக்ஸ்ட் டேர், ஹவு டேர் யூ. ஸோ இதை கேட்ட உடனே உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பெரும்பாலும் இந்த டேரை வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ்லையும் இன்ட்ராக்டிவ் ஃபார்ம்ஸ்லேயும் அதிகம் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன தைரியம் உனக்கு, ஸோ அந்த மாதிரி ரிப்ரசன்ட் பண்ணும்போது டேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கமெண்ட். பை பை.